பிக் பாஸ் தமிழ்நாட்டை எப்படி சொல்லப்பேருமே பார்த்துருப்பீங்க அண்ட் இன்னைக்கு சொல்ல ரொம்ப ரடங்களாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஸ்மூத்தாக பேசி முடிச்சிட்டாரு அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா பேருமே போட்டு காமிக்கிறப்ப ஜென்னி தான் தள்ளி விட்டதான்னு நினச்சாங்க பட் பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிளில் மாற்றிருப்பாங்க ஃபஸ்ட் ரெண்டு தடவை காமிக்கிறப்ப ஸ்லோ மோஷனில் காமிக்கிறப்ப ஜென்னி தான் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பட் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில் மாத்தினால ஜென்னி மேலே யாருமே பிளேம் போடல ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை ஸ்லோ மோஷனில் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஜன்னியே நம்பிட்டாங்க ஒருவேளை நம்ம தான் தள்ளி விட்டுமான்ட்டு அண்ட் அவங்களோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சு அண்ட் முக்காவசி பேர் அங்கே இருக்கிற பேர் எல்லாருமே ஏன்னா ஜென்னியோட தான் சொன்னாங்க டாலை பிடிச்சி இழுக்கிறாங்கன்ட்டு பட் கேமரோட ஆங்கிளை மாத்திரப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் கீழே விழுகிறாங்கன்றது தெரிய வந்துச்சு இது வந்து எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அண்ட் ஜென்னி அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்க அண்ட் எல்லா உண்மையிலும் தெரிய வரும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அஜிமும் சாரி கேட்டார் தனலட்சுமி கேட்டால் இதுல இன்னும் ஒரு டெஸ்ட்னா அவ்வளோ பேசுனா ஆயசா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எபிசோட் அமைதியாக இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் ஆயசாவை கூப்பிட்டு பேச வச்சார் பட் எல்லாமே பண்ணிட்டு இங்கேயே எபிசோட் அமைதியாக இருந்துடலான்னு பார்த்தாங்க அது பழிக்காம போயிடுச்சு